பகலியா இதோ வந்துட்டேமா. இந்தம்மா இதை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வா. அம்மா அப்பா எழுந்தாச்சா? அப்பாவுக்கு அப்புறம் குடுக்கலா? நீ முதல்ல போய் அண்ணனுக்கும் தம்பிக்கும் குடுத்துட்டு வா போ. சரிம்மா. விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் உங்களுக்கு தூக்கமா? அம்மா காஃபினா சூப்பர் தான். ஐயே இன்னைக்கு இந்த காஃபி நான் தான் போட்டு தெரியுமா? நீ காஃபி குடி நீ. சரி 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 சரி, ஓகே ஓகே, உன் காஃபி சூப்பரா இருக்குமா, போதுமா? அது இவனை பாரு, கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருக்கான். எல்லாரும் தலைக்குதான் தலையணை வச்சு தூங்குவாங்க, இவன் காலுக்கு தலையணை வச்சு தூங்கிட்டு இருக்கான். உன் தம்பி அச்சா வேற எப்படி இருப்பான்? ரவி, ஏ ரவி, இன்னைக்கு இவனை எழுப்ப முடியாது, இவனுக்கு என்ன பண்ணலாம்? பாவமா இவனை தட்டி எழுப்புமா, போதும். அதெல்லாம் முடியாதுண்ணா, அண்ணனுக்கு ஒரு சூடுனா தம்பிக்கு ஒரு சூடு வச்சுதான் ஆகணும். இத பாரு, இவன் சின்ன பையன், தாங்க மாட்டான். ஓ அப்படியா? அப்ப கொஞ்ச நேரம் இரு. ரவி உங்கதி இன்னைக்கு கந்தல் தாண்டா. இன்னைக்கு உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டானா? படிக்கிறதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும், நீ எதுக்குமா இதெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்க? நீ சீக்கிரம் போய் காலேஜுக்கு ரெடி ஆகு, அம்மா நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன்டா. என்னமா இது, தினமும் நீங்க தானே கஷ்டப்படுறீங்க, நான் அப்பப்போ ஹெல்ப் பண்றதுல என்ன தப்பு? தப்பு இல்லம்மா, உனக்கு எதுக்கு கஷ்டம் தான் சொல்றேன். எதம்மா கஷ்டம் சொல்றீங்க? உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறதுல எனக்கும் சந்தோஷம்தாம்மா. சொன்னா கேட்க மாட்டியே. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல அப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாராமா? ஏன் அப்படி கேக்குற? இல்லம்மா, சில பேரு பாவம் நம்ம வைஃப் தனியா கஷ்டப்படுறாளே, கூட மாட நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அப்பா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாரான்னு கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் எனக்கு உதவியா தான் இருந்துகிட்டு இருக்காரு. அப்படி ஒரு காட்சிய நான் இது வரைக்கும் என்ன வீட்டுல பாத்ததே இல்லையம்மா. அவர் எனக்கு உதவி பண்றதெல்லாம் பார்த்தா நீங்க கிண்டல் பண்ணுவீங்கன்னு தான், நீங்க யாரும் இல்லாத நேரத்துல அவர் எனக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணுவாரு. ஓ இதெல்லாம் வேற நடக்குதா? ஏய் அப்பா கிட்ட இதெல்லாம் கேட்றாத. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அப்பா எதுக்கு பாத்தீங்க ஸ்கூல்ல சொல்ற மாதிரி ஒரு திருக்குறள் சொல்றீங்க? நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க, இதுவும் ஒரு பள்ளிக்கூட மாதிரி தானே. ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்துறது, இப்படி இப்படித்தான் வாழணுங்கிற ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது, அண்ணன் தம்பிக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறது, இதையெல்லாம் பார்த்தா பள்ளிக்கூடத்துல நடத்துற மாதிரி தானே நடக்குது. அதனாலதான் நான் காலையில சாப்பிடுறதுக்கு முன்னால ஒரு குறள் சொல்றேன். அதுக்கு திருக்குறள் தான் சொல்லணுமாப்பா? உலகத்திலேயே எந்த நாட்டிலையும் எந்த மொழியிலையும் இல்லாதது நம்ம திருக்குறள் இருக்குப்பா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர் எப்படி இருக்கணும், பிள்ளைங்கெல்லாம் எப்படி நடந்துக்கணும், வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதெல்லாம் வேற எந்த நூல்லையும் சொல்லலப்பா.
திருக்குறள் மட்டும்தான் சொல்லியிருக்கு. அன்பு, பாசம், வாழ்க்கை இதையெல்லாம் நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு தான் நான் தினமும் ஒரு திருக்குறள் சொல்றேன். சரிப்பா, இப்ப புரிஞ்சுதா? எல்லாரும் சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம், யாரும் சாப்பிடாதீங்க. என்னம்மா இதெல்லாம்? கொஞ்சம் இருங்கப்பா. என்ன நான் கேக்குறேன்ல அப்பா, உண்மையிலே உங்களுக்கு எதுவும் தெரியாதா? ஞாபகம் இல்ல? கண்டுபிடிச்சிட்டே. இன்னைக்கு எங்க கல்யாண நாள் அதானே? தெரிஞ்சுக்கிட்டே ஏன்பா தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? அப்படி இல்லப்பா, பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகப்போற வயசாயிடுச்சு. இந்த நேரத்துல எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு தான் சாதாரணமா இருந்துட்டேன். அதுவும் இல்லாம கல்யாண நாளெல்லாம் பெரிய பணக்கார வீடுகள்ல தான் கொண்டாடுவாங்க. அன்ப பரிமாற ஏழையா இருந்தா பணக்காரனா இருந்தாப்பா, நல்ல மனசு இருந்தா போதும். அதுவும் இல்லாம எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க ரெண்டு பேரும் தான் உதாரண தம்பதிகளா சொல்றாங்க. எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? வெளி உலகத்துக்காக மட்டும் இல்ல, வீட்டு உள்ளயும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா வாழ்றீங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்க சதாபிஷேகம் வரைக்கும் இந்த நாளை நாங்க கொண்டாடியே தீருவோம். என்னமோப்பா, இந்த அளவுக்கு நீ சொல்றேன்னா நானும் உங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்பா இந்தங்கப்பா. சரி சரி, எது பேசுறதா இருந்தாலும் முதல்ல சாப்பிட்டு அப்புறமா பேசுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. அம்மா வரமா. நான் வரமா. சரிங்க. நீ எப்படிமா போற? நான் பஸ்ல போய்க்கிறேன்பா. சரிமா. அம்மா நான் காலேஜ் போயிட்டு வரேன், ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. கடவுளே, இன்னைக்கு மாதிரியே என் குடும்பம் என்னைக்கும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும். அன்பான கணவன், அடக்கமான பிள்ளைங்களை கொடுத்துருக்க, இந்த நிறைவான வாழ்க்கை என்னைக்கும் நிலைச்சிருக்கணும். வந்துட்டேன். கொஞ்சம் பணம் வேணும்பா. எதுக்கு? புக்ஸ் வாங்குறதுக்கு. எவ்வளவு? ஒரு 500 ரூபாய் வேணும்பா. கேக்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கறேங்கிறதுக்காக கண்டபடி செலவு பண்ணிடாத. சரிப்பா, நான் போயிட்டு வரேன்.
ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கோமலாவோட பொண்ணுக்கு வளகாப்பு, அதான் உங்களுக்கு தெரியுமே. அதுக்கு ஏதாவது பிரசன்டேஷன் வாங்கிட்டு போகலான்னு, அதுக்காக தான். நான் டிஃபன் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டுருங்க. என்ன ஃபங்க்ஷன் போக டைம் ஆயிடுச்சு. நான் வரட்டுமா? சாப்பிட்டியா? இல்லீங்கண்ணே. சரி தம்பி, நேத்துக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணியே, அது என்னாச்சு? அது செட் ஆகலீங்கண்ணே. செட் ஆகலன்னா ஜாப் நல்ல ஜாப் இல்லையா? சேலரி ரொம்ப கம்மியா சொன்னாங்க. இப்பதான் புதுசா வேலை சேர போற, சம்பளம் கம்மியா தான் கொடுப்பாங்க, போக போக ஏத்துவாங்க. அது அவ்வளவு நம்பிக்கையா சொல்ல முடியாதுங்கண்ணே. அதுவும் சரிதான். அதுக்காக வேலைக்கு சேர்ந்த புதுசுல அதிகமா சம்பளம் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அதுக்காக காலத்தை கோட்டை விட்டுக்கிட்டு பின்னாடி வருத்தப்படாம ஒரு நல்ல வேலையை பாத்துக்கப்பா. சரிங்கண்ணே. சாப்பிடு. போதுண்ணா? இல்ல போதுங்கண்ணே. என்னப்பா இது அண்ணே? ஊட்டியில படிச்சுக்கிட்டு இருக்க நம்ம சுருதிக்கு பணம் அனுப்ப சொல்லியிருந்தீங்க, அதை அனுப்பிச்சிட்டேன். அதுக்கான ரெசிப்ட் தானே இது? தம்பி, பணத்துக்கு தான் ரெசிப்ட், நம்ம பாசத்துக்கு இல்லை. ஏண்டி ஆனந்தி, பிரியா கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இருந்து வந்துட்டாளா இல்லையா? அவ இப்ப வந்துட்டாளா? ஆமா, இன்னைக்கு ஈவினிங் நடக்கிற கல்ச்சுரல் ப்ரோக்ராம்க்கு டிக்கெட் புக் பண்ணிட்டியா? ம், எடுத்துட்டேன். அப்ப பிரியாவுக்கு சேர்த்து தானே எடுத்த? ஏண்டி, எடுத்தா எல்லாருக்கும் சேர்த்து தான் எடுப்பா, அதென்ன புதுசா ஒரு கேள்வி? சாரிமா, தெரியாம கேட்டுட்டேன். ஆமா, எல்லாருமே பிளாக்ல டிக்கெட் எடுக்கறாங்க, உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? அதெல்லாம் ஒரு ரகசியம். ம், அப்படி என்னமா பொல்லாத ரகசியம்? அதெல்லாம் யாருக்கும் சொல்லக்கூடாது. ம், சரிமா சரி. ஏய், அதோ பிரியா வந்துட்டாடி. ஹாய் டி. ஹாய் டி. ஹலோ. ஹாய். ஏய், உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? நாளைல இருந்து கிளாஸ்க்கு வர மாட்டியா? பாத்தியா, நம்மளே கால வாரி விடுறியே. சும்மாப்பா, ஜஸ்ட் ஃபார் ஜோக், அவ்வளவுதான். சரி, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நாம ஏற்கனவே பேசின மாதிரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம்க்கு டிக்கெட் எடுத்துட்டோம். சாரிப்பா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஏய், கல்ச்சுரல் ப்ரோக்ராம்னா எதையும் கேன்சல் பண்ணிட்டு வந்துருவியே, இன்னைக்கு ப்ரோக்ராம் விட அப்படி என்ன வேலை இருக்கு? இன்னைக்கு எங்க அப்பாவோட கல்யாண நாள். அதான், அவருக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக நான் வெளியில போகணும், அதனால நான் வர முடியாது. நீங்க போயிட்டு வாங்க, இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பா வரேன். என்ன? ஓகே, பை பை. பை. அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டேன்னு கேள்விப்பட்டிருக்கோம், இவனடனா அப்பாவுக்கு வெட்டிங் டேன்னு சொல்லிட்டு போறா? ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையா? வா, டைம் ஆயிடுச்சு, போலாம். வாங்கப்பா. வா போல. ஏன் அடிச்சுக்கிட்டே வர? என்னாச்சுமா? இங்க நான் ஒருத்த உட்கார்ந்து இருக்கேன், அத கூட கவனிக்காம அவ்வளவு அவசரமா எங்க போற? அது வந்து அப்பா, ரொம்ப அர்ஜென்ட்டான வர்க்பா, ஹாஃப் அன் அவர் குள்ள நான் ஒரு